வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா புதுப்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரீசேல் பிளாட்டை ரிவ்யூ பண்ண போறோம். ஒரு மூணு பிளாட் வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க, அந்த மூணு பிளாட்டை தான் ரிவ்யூ பண்ண போறோம். சரிங்களா, பக்கத்து பக்கத்துல தான் இருக்கு, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து கேளம்பாக்கம் மார்க்கெட்டுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. அந்த ஷார்ட்கட் ரோட்ல ஆன் ரோட்ல இருக்கக்கூடியதான் இந்த லேண்டு. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய லேண்டும் சேல்ஸ்க்கு இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் இந்த ரீசேல் லேண்ட் சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் உங்களுக்கு ஃபுல்லா புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க, உங்க வீட்டு பிள்ளையா உங்க குடும்பத்தில் ஒரு நாள் நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னாங்கல்ல, ஒன்னாயிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லொக்கேஷன் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேளம்பாக்கம்ல இருக்குங்க. கரெக்டா வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்ல இருந்து 280 meters தூரத்தில் அந்த ரோட்டு மேலேயே தான் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக நீங்கள் இப்போ பார்க்குற ஜங்ஷனில் இருந்து, அதாவது வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்லேருந்து ஒரு ரைட் திரும்புது இல்லையா, இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கம் போகும்போது கேளம்பாக்கம் ஜங்ஷனுக்கு போகாமலேயே இந்த ரைட் எடுத்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கேளம்பாக்கம் மார்க்கெட் டவுனுக்குள்ளே சென்றடைய முடியும். ஒரு முக்கியமான ரோடுங்க இது. பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆக்டர், டாப் ஆக்டர்னு சொல்லலாம், நான் மறக்கவே தேவையில்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஆக்டர் ரஜினி அவங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெவலப்மெண்ட் ரீசனாக நான் சொல்லலை, ஜஸ்ட் ஒரு லேண்ட்மார்க்காக உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்ட்ரெயிட் போயும் போகலாங்க, லெஃப்ட் போயும் போகலாம். இதோ அப்பார்ட்மெண்ட், அந்த அப்பார்ட்மெண்ட் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய பிளாட் இது ஒன்று, அங்கே ரெண்டு. இது வந்து ஈஸ்ட் ஃபேசிங், எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷமே ரொம்ப அதிகங்க, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு இன்னைக்கு கிடையாது. அந்த அளவுக்கு நல்லா டெவலப் ஆகியிருக்கு. ஃபியூச்சர்லையும் இன்னும் நல்ல டெவலப்மெண்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட் சைட்லேயும் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோவோட ஒர்க் ஃபேஸ் 2ல சிறிசேரி வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சரில் என்ன கவர்மெண்ட் ப்ரொபோசல் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிறிசேரியிலேருந்து கேளம்பாக்கம், கேளம்பாக்கம்லேருந்து இந்த வண்டலூர் கேளம்பாக்கம் ரோடு மேலேயே கொண்டு வந்து சென்னையோட புது பஸ் ஸ்டாண்ட் கிளம்பாக்கம்ல ஜாயின் பண்ணுறதுக்குள்ள ப்ரொபோசல் இருக்கு ஃபியூச்சரில். இன்னொரு முக்கியமான விஷயம், ஐஐடி கேம்பஸ் தையூரில் இருக்குங்க. நான் அந்த கேம்பஸோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் ஃபங்க்ஷனிங் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணல, பட் ஆஸ் அ கேம்பஸாக இது வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைட்லாம் வேறு லெவல் டெவலப்மெண்ட் இருக்கும். அதுவும் இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரோடு, அது லோக்கலில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த லேண்டுக்கு ஃபியூச்சரும் நல்லாயிருக்கு. பக்கத்தில் நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குங்க, எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மொத்தம் இங்கே 3 ரீசேல் லேண்டு இருக்குங்க. நீங்கள் வண்டலூர் கேளம்பாக்கம் ரோட்லேருந்து வரும்போது அந்த ரோட்டு மேலேயே கூட ஒரு லேண்டு இருக்குது. ஃபஸ்ட் அந்த லேண்டு சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இந்த லேண்டு. 1197 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 36 feet ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா 25 feet ரோடு. இந்த பிளாட்டுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பிளாட் இருக்குது. 1197 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 36 feet ஃப்ரண்டேஜ் இருக்குது, 20 feet ரோடில் இருக்குது. மூணாவது பிளாட் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் சொந்தங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். சவுத் வெஸ்ட் கார்னர் பிளாட்டுங்க, 1200 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா. கார்னர் பிளாட் இல்லையா, அதனால் ஒன் சைடு 48 feet ஃப்ரண்டேஜ் இருக்குது, அதாவது சவுத் டைரக்ஷனில். வெஸ்ட் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 25 feet ஃப்ரண்டேஜ் இருக்குது வித் 20 feet ரோடோடு இருக்குது. 48 feet ஃப்ரண்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 25 feet ரோடு இருக்குது. மூணு லேண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் தாங்க. ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 3700 rupees. இன்ட்ரெஸ்டட் பர்சன் இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். லேண்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரம் சைட் விசிட் வந்து பார்க்குறது நல்லது. பக்கத்தில் வந்து ஒரு கிராக்கர்ஸ் கடை இருக்குது, அது எப்பயாவது தான் ஓப்பன் பண்ணுவாங்கங்க, கடை தான் அது, மேனுஃபேக்சரிங் கிடையாது. ஓகே கைஸ், இந்த ரீசேல் லேண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரீசேல் லேண்டில் யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஸ்க்ரீனில் தெரியற நம்ம ஃபேமிலி பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் வந்து பாருங்கள். கேளம்பாக்கம், புதுப்பாக்கம், தையூர் இந்த காரிடாரில் உடனே வீடு கட்டுற மாதிரி ஒரு லேண்ட் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லேண்டு பிடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க, என்னோட முயற்சி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் குடும்பத்தில் ஒரு நான் நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரைப் சொன்னாங்கல்ல, ஒன்றாயிடுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம் கைஸ். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் வசந்த், பாய் கைஸ்.